ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு என்னியல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் வரப்போகிற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வழக்கம் போல எண்கணித ரீதியாக 1 to 31 தேதிகள் வரை பிறந்தவர்களுக்கு மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொருத்தருடைய ராசியின் அடிப்படையிலையும் அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்ங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். அதையுமே சேர்த்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதில் ரொம்ப குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான பிரத்யேக பலன்கள், குறிப்பாக எண்கணித ரீதியான உங்களுடைய பெயர், உங்கள் பிறந்த தேதிக்கு கூட்டி எண்ணிருக்கலாம் பொருந்திருக்காங்கிறத சரிபார்த்து நான் இலவசமாக உங்களுக்கு பதிவு அனுப்புகிறதா இருக்கேன். அதை பற்றின விவரங்கள் இந்த பதிவின் இறுதியில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி எப்போ நிகழப்போகுது அதை பற்றின ஒரு சில குறிப்புகள் இப்போ நான் சொல்கிறேன். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்லையா, 14 அந்த தேதியில் 14/4/2022 எல்லாமே உங்களுக்கு குரு வந்து மீனத்துக்கு வந்துடுவார். மீன ராசி அப்படிங்கிறது குருவோடைய சொந்த வீடு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலத்தோடு வந்து உட்கார போகிறார். அதோட குருவுக்கு எப்போதுமே 5, 7, 9 சுப பார்வைகள் எப்போதுமே உண்டு. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த முறை அவர் வந்து கடகராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி இந்த 3 ராசியுமே பார்வை செய்ய போகிறார். இதில் கடகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவங்களை குறிக்கும். கன்னி ராசி அப்படிங்கும்போது புதனுக்கான 5, 14, 23 தேதிகளை குறிக்கும். விருச்சிகம் அப்படிங்கும் பொழுது 9, 18, 27 இந்த தேதிகளை குறிக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த தேதிகள் எல்லாருக்குமே குருவினுடைய சுப பார்வை கிடைக்க போகுது. சரி, அப்போ மற்ற தேதிகளுக்கெல்லாம் இதை நம்ம பதிவு உள்ளார போய் பார்ப்போம். நிச்சயமாக இந்த ஓராண்டு குருவோடைய பயிற்சிங்கிறது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்க போகுது. அதனால் தெளிவாகவே உங்களுடைய திட்டங்களை நீங்கள் தீட்டிக் கொள்ளலாம். இப்போது விரிவான பலன்களுக்குள்ளார செல்லலாம். சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் நிகழக்கூடிய ஏப்ரல் மாதம் 14 வரக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்லக்கூடிய குரு இந்த அடுத்து வரக்கூடிய 12 அங்கே தான் இருக்க போகிறார், ஒரே இடத்துல நிற்க போகிறார். குருவுக்கு இது வந்து ஆட்சி வீடு மட்டும் கிடையாது, தன்னுடைய ரொம்ப நட்பு கிரகமான அந்த கிரகத்தில் தான் ஒரு உச்சமே அடைவார். அது கடக ராசியில் தான் ஒரு உச்சமே அடைவார். ஸோ அந்த எண்காரர்கள் தான் நீங்கள் 2, 11, 20, 29 இதில் வந்து இன்னொரு ஒரு கூடுதல் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து ரொம்ப ஒரு இனிப்பான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் உருவாக போகுது. இதில் வந்து பால் நழுவி உங்களுக்கு வந்து பழம் நழுவி பாலில் இருந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்க போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போகுது. ஏன்னா குருவோடைய சுப பார்வைங்கிறது கடகராசியின் மேலேயே விழப்போகுது. ஸோ கடகராசிங்கிறது வந்து குருவுக்கான உச்ச வீடு, அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பிளானட் அவருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு குருவோடைய பார்வை பலமும் பெறுவதனால இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கக்கூடிய காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள், பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள், இருக்கக்கூடிய தகுதி வந்து பெரிய அளவுக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள், இது எல்லாமே கிடைக்க போகுது. வீட்டில் சுப காரியங்கள் ஏதேனும் தள்ளி போயிட்டு இருந்துச்சுன்னா அது மிக சரியான நேரத்தில் மிக அற்புதமாக நடந்தேறும். உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ரொம்ப இனிமையான விஷயங்கள்லாம் வந்து ஃபேமிலியில் நிகழும். ஸோ ரொம்ப ஒரு இயற்கையாகவே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு சந்தோஷ மனநிலையை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் தான் நிகழப்போகுது இந்த அடுத்து வரக்கூடிய ஓராண்டு. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப கவனத்தோடு உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் முன்னெடுத்தாலே போதுமானது. உங்களுக்கான அனைத்து நல்ல விஷயங்களும் அடுத்தடுத்து நிகழ்வதற்கான வாய்ப்புகள் கூடி வந்து விட்டன. ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஃபுல் ஃபோக்கஸ்டாக உங்களுடைய எஃபர்ட்ஸை மட்டும் நீங்கள் முன்னெடுத்தீங்கனாலே போதும், காலம் வந்து தகுந்த நேரத்தில் உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகளை கையில் கொண்டு வந்து தரப்போகிறது. அதுலேயும் குரு இப்போ வரக்கூடிய இந்த இடத்துக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்க போகிறார் அவர்.
அதோட வந்து உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மகளிர் வந்து இந்த 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்களாகட்டும் கடகராசியை சேர்ந்தவர்களாகட்டும் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு சேமிப்பு உயரும், உங்களுக்கு மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழலாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய இடத்துல பெரிய அந்தஸ்தில் வந்து நல்லபடியாக திருமணமாகி உங்களுடைய சந்தோஷ சுப வாழ்வு வந்து தோங்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் உருவாகும். ஸோ இவ்வளோ நாள் கவலைப்பட்டு கொண்டிருந்த பெற்றோர்களுக்கு ஒரு ரொம்ப இனிப்பான செய்தி, திருமண வயது நெருங்கியும் இன்னும் திருமணம் செய்து கொடுக்க முடியவில்லையே அப்படின்னு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ரொம்ப ஒரு இனிப்பான செய்தி உங்களுக்கு வர காத்திருக்குது. இந்த அடுத்து வரக்கூடிய இந்த April 2022 நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சிங்கிறது மங்கள காரியங்களை சரியாக நிகழ்த்தி வைக்கும். அதே போல புத்திரப்பேர், புத்திர பாக்கியம்ங்கிறவங்களுக்கு தள்ளி போனவங்களுக்கும் சரி இந்த காலகட்டம்ங்கிறது வந்து ரொம்ப சுபமான பலன்களை தரப்போகுது. ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, சில பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டில் கூட இருப்பாங்க. ஸோ இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துமே பலன் இல்லையே அப்படிங்கிறவங்களுக்கு கூட நிறைய நற்பலன்கள் கிடைத்து வீட்டில் மழலை சத்தம் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இது. ஸோ கவலையே பட வேண்டாம், குருவுக்கு நன்றி செலுத்தி குருவோடைய கோவில் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் சரி, இதற்காக நீங்கள் ஆலங்குடி தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது. சித்தர் குரு மகான்களை கூட நீங்கள் வணங்கலாம். அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவன் ஆலயத்திற்கோ முருகன் ஆலயத்திற்கோ சென்று கூட நீங்கள் வணங்கலாம். ஒரு நன்றி செலுத்துவதன் விதமாக நீங்கள் போய் எங்கள் பரிகாரம்னு எதுவும் பண்ண தேவையில்லை, பூஜைங்கிறது கொடுக்க தேவையில்லை, நன்றி மட்டும் செலுத்திட்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் சிறப்புகளை குரு வந்து சேர்ப்பார். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த குரு பெயர்ச்சிக்கான எண்கணித ரீதியான பொது பலன்கள் மேலும் ராசியின் அடிப்படையிலான பலன்கள் தவிரவும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இதை சம்பந்தப்படுத்தி உங்களுக்கான பிரத்யேக ஒரு பொது பலனையும் நான் அனுப்புறதாக இருக்க. ஒவ்வொருத்தருக்குமே அவரவர்களுடைய பிறந்த தேதின்னு ஒரு தேதி இருக்கும், அதற்கான பலன்கள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தேதியின் கூட்டு எண் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்குமே மாறுபடும் இல்லையா. அதே போல ஒவ்வொருத்தருடைய பெயர் எண் அப்படிங்கிறது ஒரு நம்பர் ஒன்று வரும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிறந்த தேதிக்கும் சரி பிறந்த தேதியின் கூட்டு எண் இருக்கும், பெயர் எண் பொருந்தாத தன்மையிலே இருக்கும். அதனாலே நிறைய கிளாஷஸ் வரும், நிறைய தடை தாமதங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இதனாலேயே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருப்பாங்க. என்ன நல்ல பயிற்சிகள் நடந்தாலுமே வந்து ஒரு விடிவு காலம் பிறக்காதா, நமக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது, எல்லாருக்குமே நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்களே ஆனால் பலன்கள் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அதை பற்றிய தகவல்களை உங்களுக்கு நான் பிரத்யேகமாக இலவசமாக பதிவு பண்ணி அனுப்பி வைக்கிறதா இருக்கேன். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இனிஷியலோடு அனுப்பணும். நீங்கள் இதில் பிறந்த தேதிங்கிறது நீங்கள் சர்டிஃபிகேட்டில் ஒன்று கொடுத்துருப்பீங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் வேறு ஒன்றா இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட்டில் இருக்கிறத மறந்துடுங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் தான் வேலை செய்யும். ஸோ ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் இனிஷியலோட கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிருக்கு அனுப்புங்க. தயவு செய்து கமெண்ட்டில் போடாதீங்க, கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நல்லா ரிப்ளை கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஹெட்லைன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும் போது தான் 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை என்னால் அனுப்ப முடியும். இதில் ஒரு சில பேர் வந்து வியாபார சம்பந்தப்பட்ட வகையில் சில கவலைகளோடு இருக்கலாம். ஸோ உங்களுடைய வியாபாரம் பெயர் சரியாக அமைஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கணும்னா உங்களுடைய வியாபார பெயரை நீங்கள் டைப் பண்ணி அதோடைய ப்ரொப்ரைட்டரான உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட எனக்கு அனுப்புங்க. ஒரு சில பேர் வந்து பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக வச்சுருப்பாங்க, உங்கள் பார்ட்னர்ஸோடைய டேட் ஆஃப் பர்த்தையும் சேர்த்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதற்கான பலன்கள் எந்த வகையில் பொருந்தி போயிருக்குங்கிறதையும் நான் சொல்கிறதா இருக்கேன். அதே போல் பிறந்த குழந்தைகளுக்கான பெயர் வந்து சரியாக அமைஞ்சிருக்கான்னு செக் பண்ணோன்னா உங்கள் குழந்தையோடைய பிறந்த தேதி, நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வைத்த பெயர், இந்த ரெண்டு தகவலையும் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் விரிவான பலன்களுடன் சந்திப்போம். வணக்கம்.